இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோ 1-2 தொடர்ந்து ப்ரோமோ 3 வந்திருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம். இன்னைக்கு வந்திருந்தா ரெண்டு ப்ரோமோலையும் நாமினேஷன் தான் காட்டினாங்க. அதுக்கு தொடர்ந்து வர ப்ரோமோலையாச்சும் ஏதாவது டாஸ்க் காட்டுவாங்கன்னு பார்த்தா இங்கேயும் நாமினேஷன் ப்ராசஸ்ல நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கார்டன் ஏரியால ரியோ, ரமேஷ், கேபி, சோமு இவங்க நாலு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதுல ரியோ சொல்றாரு, நான் எப்படி தப்பிச்சேன், என்னையே யாரும் நாமினேட் பண்ணல, இப்படி ஒரு குழப்பமா கேள்வி கேட்காதுக்கு. சோமு சொல்றாரு, நீ ஆச்சு பரவாயில்ல, நான் இந்த டைம் நாமினேட் ஆகலன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு நடந்து பேசிக்கிட்டே வர உடனே இவ சொல்றா, இது புரியல அது புரியலன்ட்டு அடுத்த வாரம் இருக்கு, எதுக்கு நீ இவ்ளோ ஃபீல் பண்றன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது உடனே ரியோ, நீங்க உண்மையா எனக்கு ஃப்ரெண்ட்ஸா, இல்ல நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டனா, நீ தானப்பா எப்ப பார்த்தாலும் குரூப்பிசம் சொல்லிட்டே இருந்த, அதனால நீ தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டேன்னு உனக்கு தெரிய தேவையா, அதான் இப்படி பேசுறேன்ட்டு சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. அட பாவீங்களா நீங்களுமா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து போங்கயா போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இந்த ப்ரோமோவை இப்படியே முடிக்கிறாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு இது ப்ரோமோவா அன்சீன் வீடியோ வந்துட்டு குழப்பத்துல கூட இருக்காங்க. ஏன்னா எல்லா உண்மைகளும் டைரக்டா பேசுறாங்க, ஒரு சண்டை இல்ல, ஒரே ஜாலியா போயிட்டு இருக்கு. எப்பவுமே ப்ரோமோனாலே கொஞ்சம் பரபரப்பா காட்டுவாங்க, ஆனா இந்த டைம் வந்திருந்த இந்த மூணு ப்ரோமோவும் ரொம்ப போர் தாங்க. ஃபைனலா இந்த வாரம் 6 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. ஆரி, சனம், ரம்யா, சிவானி, ஆஜித், அனிதா, இந்த 6 பேர்ல ஆரி அண்ட் சனம் கண்டிப்பா வெளியே போக மாட்டாங்கன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்ப வரைக்கும் ஓட் ஃபார் ஆரி, ஓட் ஃபார் ஆரின்ட்டு நிறைய போஸ்டர்ஸ் தெரிக்க விட்டுட்டு வராங்க ஆரி ரசிகர்கள். இப்பவுமே ப்ரோமோவை நல்லா ஃபயரா காட்டிட்டு எபிசோட மொக்கைய காட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு ப்ரோமோவே இந்த அளவுக்கு மொக்கையா இருக்கு, அப்ப எபிசோடு எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. அது எல்லாத்தையுமே நைட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாமினேஷன்ல இருக்க இந்த 6 பேர்ல இருந்து யார் இந்த வாரம் எவிக்ட் ஆவாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த 6 பேர்ல நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுடைய நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல ரிவ்யூஸை உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.